ஹாய் ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு சேனல் இறங்கி. ஸோ நம்ம லேட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் ட்ரெயின் நினைக்கிறேன். இப்போ வந்து லே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து மணாலி வழியே வர வேண்டிய சுற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் லே வந்து நேற்று நைட் ரீச் ஆகணும். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரபோன பைக் நேற்று வந்து ரிப்பேர் ரெஸ்ட்லாம் ரெடி பண்ண முடியல. அதை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் பார்த்து விடணும். கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேயில் வந்து தனியாக ஒரு ரெண்டல் பைக் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். கூட வேறு இன்னும் ரெண்டு பைக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரில் வந்து டிஃப்ரெண்ட் போயிட்டாங்க. ஸோ நான் இந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அட்ரஸ் வாங்கிட்டு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லே எக்ஸ்ப்ளோர் தான், லேயில் பக்கத்துலேயே பேச போகணும். பட் அதுவே போகணான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நேற்று லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ஏஎம் ப்ராப்ளம் வரவே இல்லை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக டே இங்கே இருக்கும்போது அப்படியே செட் ஆகிடும். நாலு வாட்டி ட்ரை பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபவா ஏற்கனவே இதுக்கு மூச்சு ப்ராப்ளம்னா இது வரங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த்ராட்டில் விடாமல் போகணும் நீ எங்கள் வரையும். பிரபுவனை வந்து சுத்தம் உடம்பு இல்லை. அவர் நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து அப்புறமா ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இதாகிடுச்சு அவருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக இந்த வாட்டி வச்சுருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லைட்டாக வந்திருக்கு. அவரும் லடாக் வந்திருக்காரு ஃபஸ்ட் டைமாக, இப்போ அவருக்கு வந்திருக்கு. எல்லாருமே வந்த எல்லாருமே லைட்டாக ப்ராப்ளம் வச்சு. பட் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சு. கொஞ்சம் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் நைட்டு. அது நைட் எத்தனை மணி? ஒரு மணி இருக்கும் இப்போ. ஓகே, அது வாங்கல கொஞ்சமாக. நோ கேப் போண்டேட்ஸ் விரலி பைக்கில் தான் வரலன்ட்டு விரலி டிஷர்ட் எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பைக் வந்துட்டு ஓட்டி பார்த்து ஒரு மூணு பைக் வந்து ஓகே ஆச்சு. இது ஒரு பைக் எடுத்திருக்கோம், இது ஒரு பைக் எடுத்திருக்கோம். அந்த பைக் க்ரீன் கலர், அதான் என் பைக்கு எடுத்தாச்சு. பட் இப்போதைக்கு இந்த வண்டி கொடுக்க போகிறதால பதிவு எடுத்துகிட்டு இன்னொரு பைக் வந்து எடுத்து போயிட்டாங்க ஒரு கப்பல். ஸோ நாலு பைக் எடுத்துருக்கோம். இன்னும் ஒன்றோ ரெண்டு பைக், ரெண்டு பைக் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது இந்த பைக் கொடுக்க போகிற இடத்த வந்து பார்க்கலான்னு பிளான். ஆக்சுவலாக நான் ஸ்லீட் கொடுத்த பிறகு அந்த பைக் ஒரு கண்டு இருந்துச்சு க்ரீன் கலரு, அதுவே நம்ம வச்சுட்டு வரலாம் ரெண்டலுக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக்கு இந்த பைக்கு பிஎஸ்டி இவ்வளோ பழைய பைக், இதுவே அவ்வளோ பிக்கப் இருக்குது. புது பைக் எல்லாமே பார்த்தா இத்தனையும் எந்த வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக உட்காந்தா கூட வந்து பிக்கப் அந்த இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதிலே தேடி தெரிஞ்சு பார்த்து அதில் ரெண்டு மூணு பைக்கில் ஃபோர்க் பெண்டு கான்செப்ட் ப்ராப்ளம். என்னோட பைக் ஆக்சுவலாக கான்செப்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா வேறு தேட முடியாது, ரொம்ப பைக் தேடவானு அப்படி எடுத்துருக்கோம். இன்னொன்று எனக்கும் அந்த கான்செப்ட்டுக்கு ஆகாது போகிறதுக்கு போகிறதுக்கு பட்டு வேற நிறைய பைக் சிலஞ்சலாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஓட்டுற ஓட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கிற குடிச்சிட்டு பிடிக்கிட்டு வரும். ஆல்ரெடி பிடுங்க குடிச்சிட்டு எடுத்தோம்னா சோரி அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துருக்கு. மற்றபடி அந்த வண்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எடுத்த வண்டியிலே பவர்டிலே கொஞ்சம் பிக்கப் ஜாஸ்தியாக இருந்தது அந்த க்ரீன் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தா அதே வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஓகே அப்படின்ட்டு. இன்னும் இந்த பைக்கு சரி சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் செக் பண்ணுவோம். வேறு பைக் ரெண்டு பைக் எடுக்க வேண்டியிருக்கு. லே மார்க்கெட் இப்போ அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் செட் ஆகிடுச்சு, அப்படியே பழகி போச்சு அப்படியே. நேற்றுலேருந்து செட் ஆகிடுச்சு. நான் பிரபுனா தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நேற்றான அவரோட அந்த ஹெல்த் கண்டிஷனே ரெடி ஆகலை. ஸோ போயிட்டு ஆக்சுவலாக பைக்கு கீ கேட்கும்போது அவர் கொஞ்சம் படுத்தா இருந்தார். வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அவர் ஓட்டுறாரோ இல்லையோ வண்டி ரெடி பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியை ரெடி பண்ணிடலாம். அப்புறமா அவர் இன்னும் முடியாமல் இருந்தார்னா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், போய் பார்க்கணும். ஸ்டில் அதுக்கப்புறம் முடியலைன்னா நாளைக்கு வந்து பார்த்தா அவர் பேக்கப் பைக் இல்லையோ இல்லைனா வந்து ரூம்லேயே ஸ்டே பண்ண தான் வைக்கணும். அவர் வந்து ரைட் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா பிரீத்திங் இஷ்யூ வச்சுட்டு கண்டிப்பாக முடியாது. மோஸ்ட்லி ரெடி ஆயிடுவார். ஏன்னா நேற்றுலேருந்தே ரெஸ்ட் எடுத்துருக்கிறதுல நீ ரெடி ஆயிடுவார். பார்க்கலாம். செக் பண்ணிட்டு இருக்காரு, கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லியாச்சு. பேட்ரி ரீசார்ஜ் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை. மொத்தத்தில் பேட்டரி தான் ஃபுல் கம்ப்ளைண்ட். அது ஆயிடுச்சுன்னா எல்லாமே இதாகிடும். பேட்டரி செக் பண்ணி ஆக்சுவலாக புது பேட்டரி வச்சுன்னு வாரண்டியில் தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஆயில் தானே சேம் அதே ப்ராப்ளம். மேக்னெட்டிக் ஆயில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஆ சேஞ்ச் ஆகல, ஒன் டு சேஞ்ச் த மேக்னெட்டிக் ஆயில். நான் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன் மேக்னெட்டிக் ஆயில் தான் போயிருக்கோம். ஏன்னா நமக்கு அனுபவம் லாஸ்ட்டாக வந்து இப்போ இல்லை 2 இயர்ஸ் முன்னாடி என் பைக்கில் இதே ப்ராப்ளம் வந்துச்சு, மேக்னெட்டிக் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். அப்புறமா இன்னொரு ப்ராப்ளம் வந்து இங்கே ரைட் சைடு ஃபோர்க் சீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காலி. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே லீக் ஆனது, இங்கேலாம் தெரிச்சு வீல் ஃபுல்லாக தெரிச்சு பாருங்கள், என்ஜின் வரையும் தெரிச்சிருக்கு. அவ்வளோ தூரம் பெரிய ஒரு லீக் ஆக்சுவலாக. மேக்னெட்டிக் ஆயிலில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது பிள்ளைங்க. ஏன்னா வந்து என் வண்டியில் ப்ராப்ளம் சொன்னல, அது கரெக்டாக சேம் 2 இயர்ஸ் முன்னாடி இதே நாளில் என் பைக்கில் மேக்னெட்டிக் ஆயில் ப்ராப்ளம் வந்தது. திரும்ப இங்கே அதே இது ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அவங்ககிட்ட இன்னும் வந்து ரெண்டல்ஸ் பைக்கும் இருக்குது. ஸோ பார்க்க வந்து இங்கே தான் ஒரு நல்லதாக ஒரு ஹிமாலயன் தேடிச்சுன்னா வந்துட்டு இங்கே இருக்குது. அதெல்லாம் ரெண்டல் தானே. ஆமாம், தேடிச்சுன்னா ஒரு ரெண்டல் பைக் இங்கே எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருந்தனால
ஹிமாலயன் ஸ்கிராம் வந்து கேட்டாங்க. ஓகே வந்துட்டு ஓகே, அது ரெண்டும் ஒரே இன்ஜின் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேன்னு சொல்லியிருக்கேன். சரி ஓட்டி பார்ப்போம். ப்ராடக்ட் நம்ம ஓடி இருக்கட்டும்ல இல்லையா? க்ளச்சு சவுண்டு வருது ஸ்டார்டிங்கில், ப்ராப்ளமாக எனக்கு தெரில. மற்றபடி வண்டி பிக்கப் செமையாக இருக்கு. தான் இருக்கு, ஆனால் எனக்கே வந்து ஒரு ஓகே சஸ்பென்ஷன் ஓகே, சின்னதாக ஹேண்டில் வந்து ஒரு ஷேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் பைக்கு பிரித்து போட்டுருக்காங்க, ஆஃப்ரிக்கா டூனு வந்து சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கழட்டி வேலை பார்த்துட்டாங்க. ஓகே சூப்பர் பைக்கும் இங்கே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அடுத்த வட்டி பணம் தூக்கிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேட் வண்டி எல்சி கச்சா ஃபாரின் வண்டியா? சரி ஓகே நம்ம கிளம்போ, சஸ்பென்ஷன் பைக் இங்கே இருக்குது. ஓகே டீக்கே பையா பாய். ஸோ பிளானில் வந்து பிளானில் மீன்ஸ் என் பைக்கில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை தான் ஆக்சுவலாக நான் ஓட்டலான்ட்டு இருந்தேன். பட் இது வந்து லாஸ்ட்டாக எடுத்த ஒரு பைக் அம்சம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஸ்க்ராம் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு விண்ட்ஷீல்டு கழட்டு நான் விளாக் பண்ண டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கழட்டு வண்டிக்கும் சரி விண்ட்ஷீல்டு வராதா, ஸோ அப்போ இது ஸ்க்ராம் எடுத்துடலாம் அப்படின்னு பிளானை மாற்றிட்டேன். ஸோ லே சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராமில் தான் பண்ண போகிறேன். ரெட் அண்ட் ஒயிட் ஏதோ ஒரு புண்ணியமாக பைக் எடுத்து ஆம்னிச்சுட்டு போயிருக்கப்போ பேட்ரிட்டேனா இப்போ ஏதாவது தள்ளுறது. இது ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதோட பக்கத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளைய வைக்கிறதுக்கு அங்கே ஃபுல்லாக கார்டன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ, இது பெரிய பெரிய ஆப்பிள், இது குட்டி குட்டி ஆப்பிள். பைக் ஆன்ல வச்சு போயிருக்காரு, இப்போ தான் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப். ஃபஸ்ட்டு பேக்க போகிறோன்னா சாந்தி ஸ்டூப்பா, ரூம்லேருந்து வெளியே வந்து 200 meters இருக்காது, அதான் மேலே தெரியுதா, அதுதான் சாந்தி ஸ்டூப்பா. ஸோ அது வளைஞ்சு வளைஞ்சு அப்படி மேலே வர போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஹாரன் கொஞ்சம் ஒயர் லூஸாக இருந்துச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது கையை விட்டேன். அங்கேருந்து ஒரு 100 meters தான் எடுத்துருந்தோம், அதுக்குள்ளே எக்ஸாஸ்ட் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது போல இருக்குது, தெரியுதுங்களா? கை வந்து அப்படி ஒரு வேளை ஒயிட் ஆகிடுச்சு அப்படியே. அந்த ஒரு 200-300 meters பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்துட்டு ஸோ அங்கேருந்து கூட்டி பேசிட்டேன், மூச்சு வாங்கினாலும் நான் அப்படி இங்கேயே செட்டில் ஆகிட்டேன், கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இனி வந்து போயிட்டு ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு
அப்படியே உட்காந்து புத்தரை பார்த்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தியானம் பண்ணிட்டு அவருக்கு டாட்டாவே சொல்லிட்டு கிளம்ப முடியுதான். ஸோ கோ கிளாக் வைஸ் நீங்கள் ஒரு போர்டு போட்டுறாங்க, அப்படியே கிளாக் வைஸ் சுற்றலாம். சூப்பர், வந்து கிளம்புறோம். ஸோ ஆக்சுவலாக லே பேலஸ் போகிற பிளானில் இருந்து, பட் எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு ஒன்று இருக்க போகாது அப்படின்ட்டு விளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லோ. ஆ ஸோ லே பேலஸ் வந்துதோ அங்கே தெரியுதுங்களா? ஸோ அந்த தான் நிலாவோட கொஞ்சம் கிராஸ் ஆகல, அதுதான் லே பேலஸ். ஸோ இன்சைடு பார்க்கணும்னா நாங்கள் உங்கள் விளாக்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க பசங்க. ஃபோன் 2 இயர்ஸ் பேக் நல்லா விளாக் இருக்குல்ல, ஸோ அதில் போயிருப்பேன். ஸோ போன முடிச்சு எனக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டில் சீனிக்காக ஒரு வியூ பாயிண்ட்டு இல்லை வேலி போகிறோம் அப்படின்னா எவ்வளோ வாட்டி வேணும் போகலாம். இந்த பேலஸு மான்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டி தான் போக முடியும், சும்மா சும்மா போகலாம், சப்பையாக இருக்கும். எனக்கு லாங்லேருந்து பார்த்தேன், மேலே இந்த பைக் ஓட்டுறது வந்து அந்த மண் ரோட்டில் ஜாயின் ஆனது ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி ஏற கண்டிக்கிற மேலே வண்டி போனதுக்கான அந்த ட்ராக் தரங்க கிடைக்குதுல. ஜிப்லைன் அங்கே மேலேருந்து இங்கே வர இருக்கு. சாரி கொஞ்சம் விட்டு அடிச்சுக்கிருப்பான். அது வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் சிப்ளைன், லாங்கஸ்ட்லாம் கிடையாது, ஹையஸ்ட் ஹைட்டான பாயிண்ட்டில் இருக்கிற சிப்ளைன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதில் லே மார்க்கெட் இருந்தோம், லே மார்க்கெட் இருந்தாங்க ஒரு பெரிய ஒரு இது, எங்கேயுமே வந்து பார்க்கிங் விட முடியாது, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நோ பார்க்கிங்காக இருக்கும். சம நடந்தே வரவு டிஸ்டன்ஸ் தான், பட் இதுக்கிற ஹெல்த் கண்டிஷன் நடந்தோன்னா மூச்சு வாங்கி படுத்த வேண்டியதான். நோ பார்க்கிங்னா ஆனால் வண்டியெல்லாம் விட்ருக்காங்க நோ பார்க்கிங்கில். லெஃப்ட் கோட்ரி பஞ்ச் அஞ்சுதான் கடவாக்கி போறீங்க வாங்கிட்டு. லே மார்க்கெட் வந்து வாங்குற ஒரே ஐட்டம் யாரா இருந்தாலுமே தலைவர் பாருங்க, மணி 9 ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து காலையில் வந்து பெட்ரோல் போட டைம் வேஸ்ட் பண்ணுவான்ட்டு இப்போ போயிட்டு பெட்ரோல் பங்கில் எல்லோரும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போய் பைக் நிப்பாட்ட போகிறோம். காலில் சீக்கிரமாக வந்து கிளம்பி கார் தூங்கல போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி என் லாக். ஸோ நெக்ஸ்ட் டே கார் தூங்க மீட் பண்ணலாம். அவ்வளோ சீ யூ.